மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதல்ல ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் தான சார் வந்து என்னென்னா அவருடைய கரியரில் ஒரு பெஸ்ட் படமாக அசுரன் வந்திருக்கிறதுன்றதை அவரே வந்து எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார். அதாவது என்னுடைய கரியரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், இதுவரையும் நான் எத்தனை படம் எடுத்திருந்தாலும் 35 வருஷத்தில் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், வணிக ரீதியிலையும் சரி பாராட்டுக்களையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அசுரன் அமைஞ்சிருக்கிறதுக்கு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா இயக்குனர் மறைந்த மேதை இயக்குனர் மகேந்திரன் ஒன்று சொல்வார், அதாவது வணிக ரீதியான வெற்றி என்பது ஒரு செலிப்ரேஷன், கிரிட்டிக்கலாக அக்ளைம் பண்ணுறது ஒரு செலிப்ரேஷன். அதாவது சிறந்த படங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது எல்லாருமே ஊடகங்கள்லாம் பாராட்டுற படங்கள், வணிக ரீதியில் வெற்றி பெற்ற படங்கள்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து வரும்போது எந்த ஒரு திரைப்படம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அட் த சேம் டைம் ஊடகங்களாலும் எல்லாராலையும் பாராட்டப்படும் போது அது ஒரு மிகச்சிறந்த படமாக காலங்காலமாக பெருமைப்படும் ஒரு படமாக மாறும் அப்படின்னு அவருடைய புத்தகத்தில் நாணம் சினிமான்ற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார். அப்படி ஒரு காலங்காலமாக பேசப்படுற படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டீம் தான் இயக்குனர் வெற்றிமாறன் சாரும் அண்ட் தனுஷ் அவர்களும். ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படம் எல்லா விருதுகளையும் பார்த்திங்கன்னா இந்த படம் தான் முதல்மை இருக்குது தமிழ் சினிமாவில். 2019 எவ்வளோ சிறந்த படங்கள் வந்திருந்தாலும் ஆனால் இந்த படத்தை எல்லாருமே கொண்டாடுறாங்க. மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னாலே 2019 இனானிமஸாக ஒரே சாய்ஸ் தான், அது தனுஷ் அவர்கள் தான். அதே மாதிரி மிகச்சிறந்த படம் அப்படின்னாலே அது அசுரன் தான், மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னாலே அது வெற்றிமாறன் அவர்கள் தான். இப்படி ஒரு மிகச்சிறந்த படமாக கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு நம்ம வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். நான் இங்கே வந்து ஒரு நண்பராக வரல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நான் பேசுகிறேன். எப்படின்னா அந்த படம் வந்து நான் முதல்ல தானசார்கிட்ட வந்து ஒரு வாரம் முன்னாடி நான் கேட்டிருந்தேன், சார் ஏதாவது சென்னை ஏதாவது இருக்கா நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லையே தம்பி அப்படின்னாரு. திடீர்னு டியூஸ்டே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் அப்படி காரில் போயிட்டு இருந்தேன், வீட்டை நோக்கி போகும்போது ஒரு நண்பர் சொன்னார், சார் திருச்சியில் ஏதோ ஒரு சின்ன எதிர்ப்பு போல இருக்குது, மாற்றம் இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்களேன் சார்கிட்ட அப்படின்னாரு. நான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அதுவும் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது படம், நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் படம் திருச்சி ஏரியா இருக்கா, நீங்கள் ஏதோ மாற்றுறீங்களாமே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னேன். எங்கே இருக்கே நீ அப்படின்னாரு. நான் இப்போ வீட்டை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னா 8:30 நான் வீட்டை நோக்கி போயிட்டுருக்கேன், திரும்பி வா அப்படின்னாரு. திரும்பி வந்த உடனே நம்ப மாட்டீங்க, ஒரு 1 hour மிகப்பெரிய ஒரு டிசிஷன், கோடிக்கணக்கில் இருக்கிற டிசிஷன், அதை எடுத்து அந்த 9:30 நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அது மறுநாள் நாங்கள் திருச்சியில் போய் அந்த தியேட்டர்லாம் பண்ணதுக்கு ஒரே காரணம் வெற்றிமாறன் சார் மேலேயும் தனுஷ் சார் மேலேயும் இந்த நம்பிக்கை தான். இல்லைனா யாருமே இவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஓவர் நைட்டில் ஒரே ஒரு இதுனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, இவங்க வந்து தொடர்ந்து இந்த வெற்றி கூட்டணி தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த ஒரு படமும் மாபெரும் வெற்றி, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க ரெண்டு பேரும் பயணிச்சுட்டே இருக்காங்க, வெற்றிகரமாக பயணிச்சுட்டு இருக்காங்க, எல்லா விருதுகளையும் அவங்களே குவிச்சிட்ருக்காங்க. எவ்ரி இயர்ஸ் வரும்போது எவ்ரி படம் வரும்போதும் அவங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றி கூட்டணி இது வந்து மிக பெருசாக கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடையும் நம்பிக்கை இருந்தது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் என்ன இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயில் டீசர் மட்டும்தான், 1 minute and 25 seconds டீசர் தான். சார் சொன்னார் என்கிட்ட, ஏய் உள்ளே போ ப்ரீவி தியேட்டரில் உனக்கு கொஞ்சம் இதெல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னாரு. நான் நினச்சேன் ஏதோ ஒரு 20 நிமிஷம் படம் காமிக்க போகிறான்னு நினச்சேன். உள்ளே போனால் எல்லாமே லிரிக்கல் வீடியோ காமிக்கிறார். சார் என்ன சார் லிரிக் வீடியோ காமிச்சிட்டு வீடியோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லை இல்லை இதை பார்த்தாலே உனக்கு தெரியல எவ்வளோ பெரிய படம் அப்படின்னாரு. ஸோ அந்த நம்பிக்கை நான் இப்போ சொன்னேன் சார் விட்டுருக்கு சார், இந்த டீசரில் வெற்றிமாறன் சார் கடைசியாக சொன்ன ஒரு டைலாக், அதுக்காக இந்த படம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னேன். அதாவது எல்லாரும் உங்ககிட்ட காசை பிடுங்கிப்பாங்க, உங்களுடைய சொத்தை பிடுங்கிப்பாங்க, எல்லாத்தையும் பிடுங்கிப்பாங்க, ஆனால் படிப்பு மட்டும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது தியேட்டரில் நான் பார்த்த அந்த டீசருக்கு இருந்த வரவேற்பு, அது வெற்றிமாறன் சாருக்கு தெரியும் எப்படி வந்து மக்களை வந்து கொண்டு செல் மக்களை வந்து ரசிக்க வைக்கணும், எப்படி வந்து மக்களை வந்து டோட்டலாக இந்த படத்தில் இன்வால்வ் பண்ண வைக்கணும்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள், 20ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, 27ஆம் தேதி இன்னொரு மிகப்பெரிய படம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடுறாங்க, அது பிறகு 4ஆம் தேதி வருது, தியேட்டர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதை மீறி இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய தரம். இந்த படத்தை வந்து தான சார் அவ்வளோ தைரியமாக எடுத்து வந்து அந்த தேதியில் இந்த ரிலீஸ் டேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ண ஒரு டிசிஷன், அதுக்கு பண்ண விளம்பரங்கள், அந்த அட் த சேம் டைம் அந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ நான் திருச்சியில் ஒரு தியேட்டரில் பார்த்தேன், நான் 11 மணிக்கு ஷோ பார்த்தேன். அப்புறம் இன்டர்வியூல நான் வந்து வெற்றிமாறன் சார் கால் பண்ணி சொன்னேன், சார் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் சார், நீங்கள் ஒன்றுமே ஒரி பண்ண வேணாம், அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் இருக்குன்னு. அது பிறகு திருச்சியில் நான் தொடர்ந்து 2-3 நாள் இருந்து எல்லா தியேட்டரும் பார்க்கும்போது அந்த வரவேற்பை பார்க்கும்போது நம்பிக்கை இருந்தது. நான் தொடர்ந்து வசூல் சாதனைகளை நான் சொல்லிகிட்டே இருந்த வெற்றிமாறன் சாருக்கு ஒரு தயாரிப்பாளர் வெற்றி அடையணும் அப்படின்றதுல மிக கண்ணும் கருத்துமாக
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மாற கேட்டே இருப்பார், சார் இந்த படம் வசூல் பண்ணிடும்ல, இவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், வசூல் பண்ணிடும் இல்லை அப்படின்னு. ஒரு தயாரிப்பாளர் எப்படியாவது வெற்றி அடையணுன்றதுக்காக தன்னுடைய எல்லா இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வெற்றி மாற சார் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் நான் பார்த்தேன் போஸ்டரில் வந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரம் தான சார் வந்து இயக்குனர் வெற்றி மாறன் சார் கொடுத்துருந்தார். அந்த வரவேற்பும் அந்த ஒரு அங்கீகாரமும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து வெற்றி மாறன் சாருக்கு ஆல் டிசர்வ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய வெற்றி படம் இன்றைக்கி 100 நாட்கள் தமிழ்நாட்டில் ஓடியிருக்கு அப்படின்றது வந்து அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான மரியாதை. அதை வந்து தமிழக ரசிகர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், ஊடகங்களுக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும் இவ்வளோ பெரிய வெற்றி படத்துக்கு இவ்வளோ என்ன எல்லாரும் ஆதரவு கொடுத்ததுக்கு. அண்ட் பிஃபோர் ஐ கன்க்ளூட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஹோல் டீம். அண்ட் என்னுடைய சார்பில் ஒரு சால்வை போத்துன்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் கிவ் மீ 1 மினிட். தான சாருக்கு சார் மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்த உங்களுக்கு இப்போ ஒரு வசூலில் கொடுத்துட்டோம், அது கொஞ்சம் சால்வை போத்தி உங்களை அங்கீகாரம் பண்ணிடுறோம். டைரக்டர் வெற்றி மாறன் சார், திரு தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.